ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஆரி ஹிமாலயன் 2021 பிஇ சிக்ஸில் புது வேரியன்ட் புதுசாக வந்திருக்க மாதிரி தான் நம்ம டீட்டெயில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்தே பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேசிவான ஒரு டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. 21-inch ஸ்போக்ஸ் வீல் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 90x90 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் பெரிய அப்டேட் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் விண்ட்ஷீல்டு வந்து மாற்றிருக்காங்க. ஒரு நல்லாவே இருக்குது இந்த விண்ட்ஷீல்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 300mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டுவல் சேனல் ஏபிஎஸ் தான். ஃப்ரண்ட்டில் 300mm கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 240 ரோட்டார் டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜின் பார்த்திங்கன்னா, இது வந்து 411 டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, 400cc. இதோடைய மேக்ஸிமம் பவர் 24.3 BHP ப்ரொடியூஸ் பண்ணுது. பார்த்திங்கன்னா 34 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதோடைய வண்டி ஃப்ரண்ட் பிக்கப் வந்து சூப்பராக இருக்கும். அதாவது ஃபஸ்ட் கியரில் போட்டு நம்ம கொடுக்கும்போது ஒரு செம்ம பவரான பிக்கப் இருக்கும். தென் இதோடைய மேசிவான டேங்க். ஸோ டேங்க்கை பற்றி பார்த்திங்கன்னா, அது வந்து 15 liters டேங்க்கு. மைலேஜ் வந்து ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு சிட்டிக்குள்ளே வந்து 25 அந்த மாதிரி கிடைக்கும். லாங்னா உங்களுக்கு 28-30 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தென் அப்படியே பார்த்திங்கன்னா, இதோடைய ஹேண்டில் பார் வந்து ஒரு நீளமான ஹேண்டில் பார்ஸ். நான் உங்களுக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், ஸோ அதனால் என்னால் காட்ட முடியல. ஹேண்டில் பாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேசிவான ஒரு சிங்கிள் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்மே ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் இதில் சீட்டிங் பார்த்திங்கன்னா குஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரைடர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா இதில் நம்ம வெறும் காலெல்லாம் வச்சு பிரேக் பண்ண முடியவே முடியாது. கண்டிப்பாக செப்பல் போட்டு தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா கனமாக இருக்குது. பேக்லேயுமே நல்லா கவனமாக இருக்குது. தென் வந்து பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து 90x120 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் டிஸ்க் பார்த்திங்கன்னா 240mm ரோட்டர் சைஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டுவல் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ பிரேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு ஓனர் கிளைம் பண்ணியிருக்காங்க. தென் பில்லியன் சீட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் அந்த சாரி கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் லேடிஸ் கூட்டி போகிறதுக்கு நல்லாயிருக்கும். தென் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இந்த 2021 மாடலில் வந்து நேவிகேஷன்ஸ், அந்த விண்ட்ஷீல்டு, சின்ன இந்த கார்டு, தென் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த கவுல் இந்த கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் கலரில் பழசில் இருக்காது, புதுசில் இது இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பின்னாடி இந்த இது கொடுத்துருக்காங்க. நம்ம லக்கேஜ் ஏற்றிக்கலாம், ட்ரிப்லாம் போகிறோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் தனியாக அக்சசரிஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாகவே வந்து கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் ராயல் என்ஃபீல்ட். ஸோ அதுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துடலாம். 7 kg வரைக்கும் நீங்கள் இதில் லோட் பண்ணிக்கலாம். ஸோ மர்காரோடைய சைஸும் பார்த்தீங்கன்னா முன்னதை விட இந்த இதில் அப்டேட்டில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2021 மாடலில் வந்து இந்த டேங்க்கில் வந்து 01 அப்படிங்கிறது பிளாக் கலரில் மட்டும்தான் இது இருக்கும், க்ரீன் கலரில் இருக்காது. ஸோ வண்டியுடைய பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக் டெயில் ஐடி வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெலஸ்கோபி சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ பேக்கில் வந்து ஆப்வியஸே எல்லாத்துலேயுமே வந்து மோனோஷாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்து ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆயில் கூல்டோ ஒரு லிக்விட் கூல்டோ கொடுத்துருக்கலாம், ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நம்ம வந்து இதில் நிறையா லாங் ரைட்ஸ் தான் போவோம். ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் லிக்விட் கூல்டோ ஆயில் கூல்டோ கொடுத்துருந்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பர் கிளச் கொடுக்கல, வெட் மல்டிபிள் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக எனக்கு தெரியுது. அதனால் ஸ்டிப்பர் கொடுத்துருக்கலாம். ஸோ ஓவரால் இந்த வண்டியோடய வெயிட்டு பார்த்தீங்கன்னா 199, கிட்டத்தட்ட ஒரு 200 kg வெயிட் வரும் இந்த வண்டி. பட் இருந்தாலுமே மேனேஜபிளாக தான் இருக்குது, வேறு வழியில் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும். ஸோ அவ்வளோதான் இந்த வண்டியோடைய ஸ்பெக் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டேன். ஸோ அந்த நேவிகேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் கிட்டத்தில் வச்சு காமிக்கிறேன். வண்டியோடைய ஸ்பீடோமீட்டரை வந்து பார்த்துக்கோங்க. இது நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உள்ளே தான் ஏர் நிறையா இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த நேவிகேஷன்ஸ் வந்து இது கொடுத்து 10x10 நேவிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பெரிய அட்வான்டேஜான விஷயம். பட் இதில் வந்து கால் அலர்ட் அண்டு மெசேஜ் அலர்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு வெறும் டைரக்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் கியர் இண்டிகேஷன்ஸ், ஆர்பிஎம், ஸ்பீடோமீட்டரு,
போர்டை கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே சைட் ஸ்டாண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே ஃபியூவல் போட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்ம நார்த்து டைரக்ஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.